அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தூக்கம் என்பது ஒரு வரப்பிரசாதம். இந்த தூக்கம் வருவதற்காக நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள் செய்கிறாங்க. தூக்கம் மாத்திரை சாப்பிடுவது, புக் படிப்பது, இது போல் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஆனால் நாம் செய்கின்ற சில விஷயங்களே தான் தூக்கம் வராமல் இருப்பதற்கு காரணம். என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சால் நமக்கு வரக்கூடிய தூக்கம் கூட வராமல் போகும், இது போல் பல விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன், தமிழ்செல்வி மணி. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கத்தை தருவதற்குரிய ஒரு வீடியோவாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களை யாராவது தூங்கு முஞ்சின்னு சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த தூக்கம் வராமல் இருப்பதற்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க பல பேர். அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் தான் அவங்க வாழ்க்கையில் தூக்கம் வராமல் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே, இதனால் எப்படி தூக்கம் கெட்டு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல நீர் சத்து குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் தூங்கும்போது தூங்குற நேரத்தில் ஒரு லிட்டர் இல்லைன்னா ரெண்டு லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்கள் தூக்கத்தை நடு ராத்திரியில் டிஸ்டர்ப் பண்ணும். உங்களுக்கு யூரின் வர மாதிரி ஒரு உணர்வை தூண்டும். இதுவே உங்கள் தூக்கத்தை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் நீங்கள் தண்ணி குடிக்கிறதா இருந்தால் ரொம்ப அளவாக குடிக்கணும். அந்த தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால், அதுவும் தாகம் எடுத்தால் மட்டுமே நீங்கள் அந்த தண்ணி குடிக்கணும். அவ்வாறு நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் தூக்கம் கெடாமல் இருக்கும், உங்களுக்கு சுகமான தூக்கம் வரும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலாரம். அதாவது சில பேருடைய வீட்டில் வைக்கிற அலாரம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியணும், இரவு நேரத்திலும் நல்லா வெளிச்சமாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப பிரைட் வெளிச்சத்தில் அலாரம் வைப்பாங்க. நம்ம தூங்குகிற அறையில் அதிகமாக வெளிச்சம் இருந்தால் நமக்கு தூக்கம் வராது, நம்ம கண்ணுக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். அதனால் உங்களுடைய அலாரத்தை அதிகமான வெளிச்சத்தில் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கும் போது நல்லா ஹெவியாக சாப்பிட்டு படிப்பீங்க. நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் ஆசாரக்கோவை அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் நம்ம எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. காலையில் தான் நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்ணுமா, அதை விட 50% சாப்பிட்ணுமா, இரவு மதியம் சாப்பிட்டதை விட 50% சாப்பிடணும். ஸோ இது மாதிரி நம்ம அதிகமாக சாப்பிட்டதுலேருந்து குறைச்சிக்கிட்டே வரணும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், ரிவர்ஸாக பண்ணுவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இட்லி சாப்பிடுவோம், மதியம் நல்லா ஃபுல் மீல் சாப்பிடுவோம், நைட்டு நமக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நான்வெஜ் அப்படின்னு ரொம்ப ஹெவி ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு மசாலா கலந்த உணவுகளையும் ரொம்ப அதிகமான, அதாவது நான்வெஜ்னு சொல்லக்கூடிய ரொம்ப திடமான உணவுகளை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீரண பிரச்சனை ஏற்படும். இந்த மசாலாக்கள் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போய் அல்சர் ப்ராப்ளத்தை உண்டாக்கும், வயிற்றெரிச்சலை உண்டாக்கும், இது போல் பல பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் இரவு படுக்கும்போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குறைவான உணவை எடுத்துக்கிட்டு ஆஃப் ஸ்டொமக்கில் நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா நிம்மதியான தூக்கத்திற்கு ஒரு வழியாக அமையும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். அதாவது எக்ஸசைஸ் வந்து உடல் பலமாக இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும். ஆனால் நம்ம தூங்கும் போது எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவும் தவறு. நம்ம பெயின் அதிகமாகிடும், பாடி பெயின் ரொம்ப அதிகமாகிடும். அதுவே தூக்கம் வராமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி மினிமம் 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் தேவைப்பட்டால், ஆனால் தூங்குவதற்கு முன்பு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிடும் நீங்கள் தூக்கம் வராமல் இருப்பதற்கு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் எல்இடி டிவிஸ், அதாவது பிளேயிங் கேட்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய கண்ணை வந்து தூங்குவதற்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எக்காலத்துக்கு ஒன்று ப்ளூ லைட்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வரக்கூடிய லைட்ஸை நீங்கள் பார்க்காம இருக்கணும். இது உங்கள் கண்ணுக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுத்துரும், அதிகமான எரிச்சலை கொடுத்துரும், கண்கள் குளிர்ச்சியாக இருக்கணும். எரிச்சலாக இருந்தாலோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் டிஸ்டர்பாக இருந்தாலோ தூக்கம் வராது. அதனால் நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி எக்காலத்துக்கு கொண்டும் ஃபோன், டிவி, லேப்டாப், டேப்லெட் பார்க்காம இருப்பது ரொம்பவும் நல்லது. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்கம்ஃபர்டபுள் மேட்ரஸ். அதாவது நீங்கள் படுக்கிற மெத்தை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ரொம்ப காஸ்ட்லியான நீங்கள் மெத்தையை வாங்குறீங்களே தவிர அந்த மெத்தை வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, மெடிக்கலாக, அதாவது உங்கள் ஹெல்த் லெவலில் அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா. ஒரு சிலருக்குலாம் பேக் பெயின் இருக்கும், அந்த பேக் பெயினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேட்ரஸ் வாங்கணும். ஜாயின்ட் பெயின் இருக்கும், முட்டு வலி இருக்கும், கழுத்து வலி இருக்கும், இது போல் விஷயங்களை தெரிஞ்சு அதுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்ரஸ் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். டாக்டருடைய கன்சர்ன் பேரில் நீங்கள் தரமான ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு மேட்ரஸ் வாங்கினீங்கன்னா அதுவே உங்களுக்கு சிறந்த தூக்கத்திற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை.
ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழக்கம். தூக்கம் வரல அப்படின்னா நம்ம யோசிக்கிற ஒரு முதல் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரை ஒரு நல்ல வழி அப்படின்னு கேட்டால் யாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிக்ஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆல்கஹால் அடிக்ஷன், ஸ்மோக் அடிக்ஷன், அதே போல் தூக்க மாத்திரையும் ஒரு அடிக்ஷன் தான். அதுக்கு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. அதனால் தூக்க மாத்திரை என்பது உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகமான பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் தூக்க மாத்திரை என்பது தூங்குவதற்கான ஒரு சிறந்த வழி கிடையாது. அதனால் அதையும் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ரீடிங் புக்ஸ், படித்தா தூக்கம் வந்துடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உண்மைதான், படித்தா தூக்கம் வரும் தான். ஆனால் நீங்கள் படிக்கிற புத்தகம் ரொம்ப போராக இருந்தால் தான் தூக்கம் வரும். அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலும் மேலும் படிக்க 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 நேரம் போயிட்டே இருக்கும், சில நேரங்களில் வெடிஞ்சிடும். அந்தளவுக்கு நீங்கள் படிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக செலுத்துனீங்க அப்படின்னா அந்த புக்குடைய சீரீஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். நானும் சில நேரங்களில் படிக்க ஆரம்பிச்சேன்னா 3 மணி விடிகளில் 4 மணி வரைக்கும் என்னோடய ரீடிங்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதனால் ரீடிங் புக்ஸ் என்பது தூங்குவதற்கான ஒரு பழக்கம் கிடையாது. அது நம்ம மேலும் விழுத்திருக்கவும் நீண்ட நேரம் தூங்காமல் இருப்பதற்கும் உள்ள ஒரு செயல். அதனால் ரீடிங் புக்ஸும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஹேவிங் ஸ்லீப்பிங் ரொட்டீன்ஸ். ப்ராப்பரான டைமத்தில் நீங்கள் தூங்குறது இல்லை. ஒரு வாரம் நீங்கள் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி பாருங்கள், ஒரு ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், நம்ம எந்த நேரத்துக்கு படுக்கிறோம், எந்த நேரத்துக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு. நீங்கள் ஒரே நேரத்தில், அதாவது ஒரு வாரத்தில் 7 நாளில் சரியாக 9 மணிக்கு தான் படுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 மணி ஆனால் தூக்கம் வந்துடும். அதே போல் காலையில் சரியாக நீங்கள் 6 மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா 6 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் தெளிஞ்சிடும். ஆனால் இதை நீங்கள் மாற்றி மாற்றி செய்யும்போது உங்கள் தூக்கத்திற்கான நேரம் மாறுபடுகிறது. இதுவே உங்கள் தூக்கமின்மைக்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங். அதிகமாக நம்ம யோசிச்சுட்டே இருந்தாலும் கண்டிப்பாக தூக்கம் வராது. ஓவர் திங்கிங் வந்து நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய செயலாக கருதுகிறாங்க. அதனால் நீங்கள் தூங்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காமல் நிம்மதியாக தூங்கணும். ஒரு சிலருக்கு வந்து ப்ரே பண்ணுற பழக்கம் இருக்கும், அது ரொம்ப நல்ல பழக்கங்க. தூங்கும்போது இந்த நாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, மிக்க நன்றி, வருகின்ற அடுத்த நாளும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கடவுளை ப்ரே பண்ணிவிட்டு நம்ம தூங்குவோம். அது ஒரு நல்ல ஒரு பழக்கமாகும், மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஆறுதலையும் தரும். இவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் கடவுள்கிட்ட நம்ம பாரத்தை கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு நிம்மதியாக நம்ம தூங்கிடும். அதனால் தூங்கும்போது ப்ரே பண்ணிட்டு படுத்திங்க அப்படின்னா அது ஒரு நல்ல பழக்கமாகும். ஓவர் திங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தூங்காமல் இருப்பதற்கு ஒரு பழக்கமாக கருதுகிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான குளிர், உங்கள் ரூமில் ஏர் கண்டிஷன் அதாவது ஏசி இருந்துச்சு அப்படின்னா 24 கீழே மேக்ஸிமம் வைக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் 24 டிகிரி செல்சியஸ் தான் கரெக்டான ஒரு டெம்பரேச்சர். அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா நம்ம உடம்புல பல விதமான ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 24 டிகிரி செல்சியஸ் கீழே நீங்கள் ஏசியை வைக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் ரூம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அதிகமான குளிர்ச்சியில் இருந்தால் கூட உங்களுக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் நீங்கள் பெட்ஷீட் போத்தின்னு படுத்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராது அப்படின்றாங்க. அதனால் உங்கள் ரூமை வாமா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, சாக்ஸ் போட்டுக்குங்க, காலில் கழுத்தில் மப்ளர் வச்சுக்கோங்க. இது போல் விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கதகதப்பாக இருக்கும். இது வந்து குளிர்காலத்தில் நீங்கள் செய்யணும், அதே சமயம் வெயில் காலத்தில் நீங்கள் இதை செய்யணும் அவசியம் கிடையாது. அதிகமான குளிர்ச்சி இருந்தாலும் தூக்கம் வராது, அதிகமான சூடாக இருந்தாலும் அதாவது ரொம்ப புழுக்கமாக இருந்தாலும் தூக்கம் வராது. இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் காஃபி. காஃபி வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான். ஆனால் தூங்குற நேரத்தில் நீங்கள் காஃபி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குமே தவிர நீங்கள் தூங்குவதற்கான ஒரு பழக்கமாக இருக்காது. அதே சமயம் நீங்கள் தூங்கும்போது பால் குடிச்சிங்கன்னா அது ஒரு நல்ல பழக்கமாக சொல்லுவாங்க, தூக்கம் வருவதற்கு அது ஒரு உறுதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு பால் குடித்தா மந்தமாக இருக்கும், ஜீரணமாகாது, அவங்க பால் குடிக்க வேண்டாம். ஆனால் பால் குடித்தா உங்கள் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். கால்சியம் சத்து இது போல் விஷயங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பால் குடிக்கலாம். ஆனால் தூங்கும்போது காஃபி குடிச்சிங்க அப்படின்னா அது உங்கள் தூக்கத்தை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் நீங்கள் தூங்கும்போது காஃபி குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த பழக்கங்கள் நீங்கள் ஏதாவது கடைப்பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா இந்த பழக்கங்கள் தான் நீங்கள் தூங்காமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக சைக்காலஜிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.